ஹாய், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ்க்கு நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கலர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கலர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து யூஸ் பண்றது கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான். பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் இருக்கு, இது வந்து செட்டாகவும் கிடைக்கும். சிங்கிள் பார்த்தீங்கன்னா 80 to 100 rupees அந்த மாதிரி வரும். செட்டாக வாங்கணும்னா 12, 24, 36 அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ட் ஸ்டோரில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேலட்டு, கலர் பேலட் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுற கலர் பேலட். ஒரு 500 ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு. ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிந்தட்டிக்கு, நேச்சுரல் ஹேர் எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கேன். ஒன்றும் எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாது, எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நார்மலான ப்ரஷஸ் தான். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பார்த்தா இந்த 4 ப்ரஷ் மட்டும்தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் யூஸ் பண்ணுறேன். 1000 rupees வரும் ப்ரஷ் ட்ரோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது ஃப்ளாட் ப்ரஷ், இது உங்களுக்கு ஏரியா பெருசாக இருக்கிற இடத்துல கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். லாங்கர் ப்ரஷ், ஷார்ட் ப்ரஷ் எல்லாமே. இது வந்து ரஃப் ப்ரஷ் இருக்கும், ரஃப்பான ஒரு பெயிண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாக் ப்ரஷ் இது. நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் பார்க்கலாம். பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹேண்ட்மேட் பேப்பர், அதில் வரைஞ்சது. நான் வீடியோ எடுக்கல, அது முன்ன வரைஞ்சது ஒரு ஓல்டு பெயிண்டிங் தான் அது. இது பார்த்தீங்கன்னா ஐவரி ஷீட், ஐவரி ஷீட்டில் பண்ணாதான் இது. நான் இது வேணா வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, தெரியும் இந்த சேனலில் இருக்கு. ஐவரி ஷீட்டு ஸ்மூத்தாக இருக்கும், அதில் பண்ணது. இது வந்து ப்ரஷ் ஸ்ட்ரோ. ஒன்று ஒவ்வொரு உங்களுக்கு இது கொடுக்கும், ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இது கேன்சான், கேன்சான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நேம் இருக்கும், இந்த இடத்துல கேன்சான்னே நேம் எழுதியிருக்கும். இது சார்ட் பேப்பர், நார்மல் சார்ட் பேப்பர். சார்ட் பேப்பர்லேயும் நம்ம ட்ரா பண்ண முடியும். சார்ட் பேப்பரில் நான் பண்ண பெயிண்டிங்கும் காட்டுறேன், இதுதான் அந்த சார்ட் பேப்பரில் பண்ண பெயிண்டிங்கு. இந்த வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, ஆனால் வந்து நான் அதுக்கு முன்னாடி இதில் நான் சார்ட் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ண வீடியோ அது. ஓகே, இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரே நமக்கு போதுமானது தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்கி எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி பேசிக் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.